ஜோதிட ரகசியங்கள் நேயர் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து சனி பெயர்ச்சி எந்தெந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லாம் ராசியை வச்சு தான் சனி பெயர்ச்சி பலன், ராசியை வச்சு தான் பாதிப்பு, ராசியை வச்சு தான் நன்மை எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் குறிப்பாக இன்றைக்கி நம்ம வந்து வருஷத்தை வச்சு பார்க்குறோம். வருஷம்னா எந்தெந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பாதிப்பை ஏற்படுத்த போகுது, அதில் ஒரு சில சர்டைன் பீரியட்லேருந்து எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 1963, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1963, 1963, 1972, 1981, 1990 மற்றும் 2000. இந்த வருஷத்தில் பிறந்தவங்களாம் இந்த சனி பெயர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தோன்னா அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு அவங்க தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்ட்டு. நம்ம வருஷத்தை வச்சு சொல்லியிருக்கோம், ஏன் இந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு வரும். அது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுங்கிற கிரகம் வந்து எந்த கிரகம் அதுகிட்ட போனாலும் அதை வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ராகு கேது. இந்த ராகுவும் கேதுவும் மகரத்தில் இருக்கும். ராகு அல்லது கேது வந்து இந்த வருஷத்தில் பிறந்தவங்களாம் மகரத்தில் இருக்கும். அப்படி அந்த ராகு கேதுவை நோக்கி சனி பயணம் செய்கிறப்போ அதோட சனியோட ராசியே மகர ராசி இருந்தாலும் அந்த ராகு கேது இருந்தால் கண்டிப்பாக அதோட பாதிப்பை ஏற்படுத்தும். அது என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லக்னத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக என்ன மாதிரி பாதிப்பை இந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா, சனியோட காரகத்துவம் பாதிக்கப்படும். சனியோட காரகத்துவம்னா என்ன, தொழில் பாதிக்கப்படலாம், அப்படி இல்லையா பூர்வீகம், பூர்வீகத்தில் ஏதாச்சும் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சனியோட காரகத்துவம் தொழில், பூர்வீகம், அதே டைம் பார்த்தீங்கன்னா சனி வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், நீண்ட கால கஷ்டம், நீண்ட கால வியாதியை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். இந்த வருஷத்தில் பிறந்தவங்களாம் உங்களோட லக்னத்தை வச்சு தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி பாதிப்பை அக்யூரேட்டாக ஏற்படுத்த போகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10ஆம் அதிபதி சனியாக இருக்கும். அந்த சனி வந்து 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இப்போ போகுது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி ஆட்சி பலம் பெற்று போகுது, அதனால் தொழில் சிறப்படையும், தொழில் மேன்மையடையும் அப்படிங்கிற பலம் தான் பொதுவாக இருக்கும். ஆனால் இந்த 1981லேயோ 1972லேயோ 1990லேயோ பிறந்தவங்களுக்கு தொழில் வந்து பாதிக்கப்படும். மேஷ லக்னத்திலேயே பிறந்திருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி, ஏன் அப்படின்னா அங்கே ராகுவோ கேதுவோ இருக்கும். அந்த ராகு கேது வந்து சனியை வந்து பாதிப்பு கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை செய்கிறதுக்கு அது ரெடியாக இருக்கும். சனியோட வீட்லேயே சனி போனாலும் அந்த ராகு கேதுவை கடக்கிற வரைக்கும் அதோட பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் என்ன மாதிரி பரிகார முறையை மேற்கொள்ளணும், என்ன மாதிரி இந்த பாதிப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு உங்களோட சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் விபரம் தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கன்சல்டன்சி தேவைப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சென்னையில் இருக்கோம் நாங்கள், நீங்கள் நேரில் வர விருப்பப்பட்டால் சென்னையில் நேரில் வந்து கன்சல்டன்சி எடுத்துக்கலாம். வெளியூர் நேயர்கள் நீங்கள் டெலிஃபோனிக் கன்சல்டன்சி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.